இந்திய இலங்கை அணிகள் மோதிய முதல் டெஸ்ட் மொஹாலியில் நடந்தது. முதல் இன்னிங்ஸில் ரவீந்திர ஜடேஜா 175 ரன் விளாச இந்திய அணி 8 விக்கெட்டுக்கு 574 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது. பின் முதல் இன்னிங்ஸை துவக்கிய இலங்கை அணி 174 ரன்னுக்கு சுருண்டு பாலேயான் பெற்றது. பதுங்கு நிசங்கா 61 ரன் எடுத்தார். இந்தியா சார்பில் ரவீந்திர ஜடேஜா 5 விக்கெட்டுகளை சாய்த்தார். பின் இரண்டாவது இன்னிங்ஸை துவக்கிய இலங்கை அணி மீண்டும் ஏமாற்றியது. இரண்டாவது இன்னிங்ஸில் 178 ரன்னுக்கு சுருண்ட இலங்கை அணி இன்னிங்ஸ் மற்றும் 222 ரன் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. டிக் வெல்லா 51 ரன் எடுத்து ஆறுதல் தந்தார். இந்தியா சார்பில் அஸ்வின் ஜடேஜா தலா 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். நியூசிலாந்தில் நடக்கும் பெண்களுக்கான ஐசிசி உலகக்கோப்பை லீக் போட்டியில் இந்திய நியூசிலாந்து அணிகள் மோதின. டாஸ் வென்ற முதலில் பேட் செய்த இந்திய அணிக்கு ஸ்மிருதி மந்தனா 52, ஸ்னே ராணா 53, பூஜா 67 ரன் எடுத்து கை கொடுக்க 50 ஓவரில் 7 விக்கெட்டுக்கு 244 ரன் எடுத்தது. சவாலான இலக்கை விரட்டிய பாகிஸ்தான் அணி 43 ஓவரில் 137 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகி 107 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. கோவாவில் இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து 8வது சீசன் நடக்கிறது. இதன் லீக் போட்டியில் ஹைதராபாத் மும்பை அணிகள் மோதின. இதில் ஏமாற்றிய மும்பை அணி 1-2 என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்தது. இதுவரை விளையாடிய 20 போட்டியில் 9 வெற்றி, 6 டிரா, 4 தோல்வி என 31 புள்ளிகளுடன் 5வது இடத்தில் மும்பை அணி அரையிறுதிக்கான வாய்ப்பை இழந்தது. 11வது வெற்றியை பதிவு செய்த ஹைதராபாத் அணி 38 புள்ளிகளுடன் 2வது இடத்துக்கு முன்னேறியது. ஜாம்ஷெட்பூர், ஹைதராபாத், மோகன் பகான், கேரளா அணிகள் அரையிறுதிக்கான இடத்தை உறுதி செய்தன.